Question number 5.39 example examiner. You are given sin y equal to x sin of a plus y to the dy by dx equal to sin square a plus y by sin a. இப்ப இத பாத்தினாவே இத அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிருக்கு இல்லையா. அப்போ இந்த டி ஆஃப் யூ பை வி, டி ஆஃப் யூ பை வி ஃபார்ம்ல நமக்கு என்ன வரும், வி ஸ்கொயர் தென் வி யூட் மைனஸ் யூ பி டாஸ். ஸோ இந்த வி ஸ்கொயர் வந்து இது வி அப்படின்னு இருக்கிறப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ஃபார்ம் கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து டி ஆஃப் யூ பை வி யூஸ் பண்ணா இந்த ஆர்சிஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து அப்போ கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ சைன் ஒய் பை இந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வரும், சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய். அப்போ இந்த எக்ஸ் இன்ட்ரெடியூஸ் இல்லையா, ஸோ எக்ஸ் எக்ஸ் இன்டு திஸ், ஸோ இதை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங், அப்போ நமக்கு வி ஸ்கொயர் வரணும் அப்படின்னா நம்ம இப்போ லைன் போட்டுக்குவோம். இதை அப்படியே என்ன பண்ணிக்குவோம், ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த அந்த ஃபார்ம்ல அப்படி இந்த இடத்துல அது அப்படியே இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து யூ, இது வி. அப்போ இந்த இடத்துல வி ஸ்கொயர், இது வி. அடுத்தது வந்து நம்ம யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பட் யூஸ்வலாக இந்த இடத்துல நமக்கு ஒய்னு இருக்கும், நம்ம என்ன இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்படி வரப்போ இந்த ஒய்யை நம்ம எப்படி எழுதுவோம், டிஒய் பை டிஎக்ஸ் இன் திஸ் வே வி ரைட். பட் இந்த க்வெஸ்சன்ல ஹியர் இட் இஸ் கிவன் எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இந்த ஃபங்க்ஷனை அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன எடுக்க போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு மாற்றிட்டு இந்த எக்ஸ் என்ன ஆயிடும், டிஎக்ஸ் பை டி ஒய் அப்படின்னு சொல்லி மாறும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இங்கே வந்து ஒய்யில் இருந்தால் நம்ம என்ன எழுதணும், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதணும். திஸ் மீன்ஸ் வாட், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். ஸோ எதை பொறுத்து அப்படின்னா அது கீழே வரும். அப்போ நம்ம ஒய்யை பொறுத்து அப்படிங்கிறப்போ ஒய் வந்து கீழே வரும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறப்போ அந்த ஒய் கீழே வரும், அந்த ஃபங்க்ஷன் வந்து மேலே வரும். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கிவன், இட் இஸ் கிவன் இந்த க்வெஸ்சன். இந்த ஒய் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி நம்ம ரெஸ்பெக்டாக அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஐ திங்க் ஐ எம் கன்ஃபியூசிங் யூ. இது அப்படி எழுதிட்டு தென் யூட யூ எது, இது யூ சைனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, காஸ் ஒய். யூஸ்வலாக ஒய் வந்தவரை நான் இம்மிடியட்டாக என்ன சொன்னேன், டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதணும். பட் இந்த க்வெஸ்சன் தான் அது வேண்டாம், பிகாஸ் நம்ம டைரக்டாகவே வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ இது 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 வந்து என்னது, அந்த இன்டு டிஒய் பேட்டியே கலரை எழுதக்கூடாது, இதெல்லாம் சொந்தக்கார மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் பண்ணுறோம். அப்போ எதுக்கு இம்மிடியட்டாக டிஒய் பேட்டியே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இன்டு டிஒய் பேட்டியே இருக்கும், அதாவது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ்வலாக இந்த இடத்துல இந்த ஒய் அப்படிங்கிறது என்னவோ சேஞ்ச் ஆயிடும், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு இந்த சைன் ஒய் ரைட் ஆஸ் இட் இஸ் தென் இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் சைனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, காஸ் ஏ பிளஸ் ஒய். அவ்வளோதான் க்வெஸ்சன் வந்து முடிய போகுது. இங்கே வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஆஸ் இட் இஸ் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைனா, இதை பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்முலா மாதிரி இருக்கு, மாதிரி அதே தான், சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி தட் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, திஸ் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா சைன் ஆஃப் ஏங்கிற இடத்துல ஏ பிளஸ் ஒய், பி அப்படிங்கிற இடத்துல ஒய்
formula padi inga minus keela vandu appadi sin square a plus y so idu vandu cancel aayitu enna kadikum sin a by sin square of a plus y in the beginning enna irukku dx by dy but the question la vandu namakku dy by dx appadi irukku so adu appadiye nam enna maathikiram Therefore, dy by dx equal to this one and that is true. So, this is the answer. So, thank you.